மிராக்கல் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு டைட்டில் பார்த்துருப்பீங்க, அதனால இறுக்கமான சோகமான வீடியோவா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் தப்பா நினைச்சிட கூடாது. என்னோட ஃப்ரெண்ட் அடிக்கிற லூட்டிய பார்த்தா சிரிப்பு சிரிப்பா தான் வரும். எப்போ ரிலாக்ஸ் பண்ணணும், சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். அந்த ஃப்ரெண்டு வர நேரம் தான், ஆனா இன்னும் காணுமே. ஆபீஸ்ல வேற எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. யாரோ கிரிக்கெட் பிளேயராம் பொண்ணாம் யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ப்ளூ கலர்ல கிரிக்கெட் பிளேயர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த அவதாரம் தான் வந்துச்சு. கேபின் திறந்து உள்ளே வந்துச்சு. கூடவே திருக்குறள் ரேஞ்சுக்கு ஒரு பொன்மொழிய அதே சாயல சொல்லிக்கிட்டே வந்துச்சு. பேட்டிங் பண்ற மாதிரியும் பவுலிங் பண்ற மாதிரியும் ஆக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்ததுனால சுத்தி இருந்தவங்க எல்லாம், அதாவது ஆபீஸ்ல இருந்தவங்க எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. என்கிட்ட வந்து திருக்குறள் மாதிரியே ஒரு கிரிக்கெட் தத்துவம் வர சொல்லிச்சு. சிக்ஸர் அடிச்சு வாழ்வாரே வாழ்வர், மற்றாரெல்லாம் சிங்கிள் ரன் ஓடியே வீழ்வார் அப்படின்னு சொல்லிச்சு. கேட்கறதுக்கு திருக்குறள் மாதிரியே இருக்குதுல்ல, ஆனா பாரு இது திருக்குறள் எல்லாம் கிடையாது, நம்ம தமிழ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு. சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னேன். உன்கிட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு வேற சொல்லிச்சு. நானும் நம்ம சேனல் வியூவர்ஸை தவிர வேற யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு புதுசா ஒரு புருடா விட்டுச்சு. நான் கோலி தான் பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்ப என்னடானா நீ தான் காரணம்னு சொல்ற, புதுசா இருக்குதுன்னு சொன்ன. ஆமா, அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல இந்தியா தோத்ததுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு அள்ளி விட்டுச்சு. நான் இந்தியா இன்னும் 50 ரன் சேர்த்து எடுத்திருக்கணும், பேட்டிங் சொதப்பிட்டாங்க, மோசமான ஃபீல்டிங் இந்தியா தோக்குறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன வேணாலும் சொல்லுவ, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட மட்டும் காரணத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல, அதான் பாகிஸ்தான் மேட்ச்ல, நான் முழு மேட்சும் டிவியில பார்த்தேன், அதான் இந்தியா ஜெயிச்சிருச்சு. ரெண்டாவது சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் மேட்ச் நான் பார்க்கவே இல்லை, கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால பார்க்க முடியல, அதனால இந்தியா தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடனே எல்லா சாமியும் நல்லா வேண்டிக்கோங்க, ஒன்னு இவ்வளவு ஊமையாக்கு இல்லைனா என்ன செவிடாக்கு, ரொம்பவே படுத்துறான்னு வேண்டிக்கிட்டேன். இவ்வளோ எல்லா சாமிக்கும் சீக்கிரமே காது கேட்கணும், கண்ணு தெரியணும், வாய் பேச வரணும் அப்படின்லாம் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. எனக்கு எங்க முட்டிக்கலான்னு தேட தோணுச்சு. திருக்குறள் மாதிரியே இது ஒரு கிரிக்கெட் தத்துவம் சொல்லிச்சே, அதே மாதிரி ஸ்கூல் டேஸ்ல ஒரு தமிழ் எக்ஸாம்ல பேப்பர் கரெக்ஷன் பண்ண டீச்சரை திருக்க ஓட விட்டுச்சு. என்ன அலப்பறை பண்ணுச்சுன்னு பாக்கலாமா? தப்புன்னே போட முடியாது, அப்படி ஒரு பதில் ரீலா விட்டுச்சு. ஐம்பெரும் காப்பியம் பத்தி குறிப்பு வரைக, இதுதான் கேள்வி. இதுக்கு நம்ம இம்சையரசி அப்படி என்ன பதில் எழுதுச்சு அப்படின்னு பாக்கலாமா? ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கறது தமிழ் காப்பியம், 5 நூல்களை கொண்ட பெரிய காப்பியம், இது ஒரு பழமையான காப்பியம், பிற்காலத்தில் பள்ளிக்கூடத்தில் கேட்கப்படும் அளவிற்கு முக்கியமான காப்பியம் அப்படின்னு எழுதி விட்டுச்சு. தப்புன்னு சொல்ல முடியுமா? பாவம் அந்த டீச்சர், இவ பேப்பரை திருத்துறதுக்கு தெம்பே இல்லாம ஓடி போயிட்டாங்க. இன்னொரு டைம் கிளாஸ்ல இருந்த படிக்காத மக்கு பசங்க படிக்க ட்ரை பண்ணியும் ஃபெயிலா போன பசங்க, ரவுடி பசங்க, எப்பவுமே படிக்காத பசங்க அப்படின்னு எல்லாரையுமே ஒன்னா திரட்டிக்கிட்டு மேனேஜ்மெண்ட்ல பேசலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு போச்சு. இத்தனைக்கும் இது லீடர் கூட கிடையாது, இவ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா திரட்டிக்கிட்டு வர்றதை கேள்விப்பட்ட மத்த டீச்சர் எல்லாம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு போயிட்டாங்க. சில பேர் மந்திரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. ஹெச்எம் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாங்க. இது முளைச்சு 3 இலை கூட இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ரகம்தான். இவளோட இம்ச பராக்கிரமம் எல்லாம் ஹெச்எம்க்கு தெரியும் போல. மிரட்சியில இருந்த ஹெச்எம், நீ உட்காருமா, ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறியா, இப்பதான் உன்ன லீடரா போடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு புழுகி தள்ளினாங்க. யாரு பெருசா புழுகிறாங்கன்னு போட்டே நடக்கும் போல. ஹெச்எம் என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு கண்ணை உருட்டிக்கிட்டு இருட்டுல நாங்க எப்படி படிக்க முடியும், பவர் கட் ஆயிடுச்சு, தமிழ் டீச்சர் தமிழ் மட்டும்தான் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ் மிஸ் இங்கிலீஷ் மட்டும்தான் சொல்லித்தராங்க, ரெண்டு பேர்கிட்டயும் மேக்ஸ் பத்தி டவுட் கேட்டா பதிலே தெரியல, மேக்ஸ் மிஸ் கிட்ட இங்கிலீஷ்ல டவுட் கேட்டாலும் தெரியல, தமிழ்ல டவுட் கேட்டாலும் தெரியல. இதே நிலைமை தான் மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸும், ஆனா நாங்க மட்டும் இவங்க எல்லாரும் சொல்ற சப்ஜெக்ட் படிக்கணும், இது அநியாயமா தெரியல. இப்படியே அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புரட்சி வெடிக்கும் அப்படின்னு முழங்கிச்சு. சுத்தி இருந்த வீணா போன பசங்க எல்லாம் கை தட்டி இவள உசு பேத்தி விட்டாங்க. ஹெச்எம்மும் அப்போதைக்கு ஏதோ சொல்லி அனுப்பிட்டு மறுநாளே விட தேடி நான் இமயமலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க.
அப்புறமா மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் நான் போர்டை பார்த்து எழுதி போடுறேன், பாடம் சொல்லித்தரேன், புரியாதான்னு கேட்கவே மாட்டேன், புரியலன்னா நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு எதுக்கு இந்த பொள்ளாப்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. டீ பிரேக்ல மறுபடியும் வந்துச்சு, வந்து என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டோன்னு சொல்லு, ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா, மாதுளை ஜூஸ் வேணுமான்னு கேட்டுச்சு. நானும் அப்பாவித்தனமா ஆப்பிள் ஜூஸ்னு சொன்னேன். உடனே ஆன்லைன்ல ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடும், பே பண்ணிட அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் நியூஸ் பாக்குறதுக்கு போயிடுச்சு. ஸ்கோர் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு ஓடி போச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. போன வாரம் வீடியோ முடிக்கிறப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து நல்ல விஷயத்த வீட்டில் இருந்து ஆரம்பிக்க போறேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், முக்கியமா நீ சொன்னா கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போச்சு. மறுநாள் சோகமா வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் டேவே அப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. மார்னிங் அம்மா அப்பாவுக்கு காஃபி வந்து கொடுக்குறப்போ தான் சீன் ஆரம்பிக்கணும், காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்களா, சீன் படி அப்பா டயலாக் பேச ஆரம்பிச்சார். தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொன்னார். உடனே அம்மா கிச்சன்லேருந்து பாத்திரத்தெல்லாம் உருட்டி விட்டுட்டு அழுதுகிட்டே என்னோட ரூமுக்கு வந்தாங்க. இந்த மனுஷனுக்கு புத்தியாக இப்படி போகுது, யாரோன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசுகிறாரு, இப்படி இத்தனை வருஷத்தில் ஒரு தடவையாவது பேசியிருக்கிறாரா, இப்போ என்ன புதுசான்னு கேட்டுக்கிட்டே சண்டை போட ஆரம்பித்தாங்க. வீட்டில் செம்ம ஃபைட் நடக்குது. நான் நைஸாக ஆஃபீஸ் வந்துட்டேன்னு சொல்லிச்சு. நான் தான் நேத்தே சொன்னேனே, நல்ல விஷயமாவே இருந்தாலும் நம்ம ஊருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வீட்டில் எக்குதப்பா ஆயிட போகுது, நீ தான் கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பாரு உன்னால் வீட்டில் சண்டை, யார் ஜெயிப்பாங்க இந்த ஃபைட்லன்னு சொல்லிச்சு. மறக்காம ஆப்பிள் ஜூஸ் வந்ததுக்கு அப்புறமா குடிச்சிட்டு மறக்காம சொல்லிச்சு, கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிச்சு. இந்த மைக் முழுங்கி இந்தியா தோத்ததுக்கும் நான் தான் காரணம்னு யாருக்குமே கேட்காம ரகசியமாக சொல்லிச்சு. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதான். கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரியே ப்ளூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணுற அழப்பற சொல்லியே மாழலை. மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.